ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் நூடுல்ஸ் எப்படி ஒரு புதுமையான முறையில் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாம் காய்கறிகளாக எடுத்துருக்குறேங்க. வெங்காயம் பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்கேன், தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் ஒன்று, கொத்தமல்லி கொஞ்சம், மீல் மேக்கர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க. காய்கறிகள் எல்லாமே எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கேன். எல்லாமே சின்ன பவுலில் ஒவ்வொரு கப் எடுத்துருக்கிறேன். ஒரு 50-50 கிராம் இருக்குங்க காய்கறி எல்லாமே. கடாயை சூடு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பாருங்கள் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் வந்துட்டு இதில் வந்து போட்டுடலாம். இதை போட்டுட்டு இப்படி லைட்டாக வந்துட்டு இதை கலந்து விடுங்க. இதோடு வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்காண்டி இந்த எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஊட்டாமல் இருக்கும். அதுக்காண்டி வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி ஆகும். இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கைகள் இப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா அப்படி அமுங்குற அளவுக்கு இருக்கிறப்ப இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், நான் இதை வடிகட்டிக்கிறேன். நம்ம வடிகட்டில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி வந்துட்டு இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த நூடுல்ஸ் நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காண்டி தான் கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சூடாக வரப்பே வந்துட்டு இதோட மீல் மேக்கரை சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிரும். ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த சமயத்தில் இதை வந்து எடுத்துகிட்டு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். வடிகட்டியாச்சு, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும். கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதோடனே வெங்காயம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்து இதை கலந்து விடுங்க. நான் பெரிய ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இது நூடுல்ஸ்னால கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்குங்கனால ஊற்றிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி 2 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் வந்துட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காண்டி நான் உப்பு வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதோடய வந்துட்டு நான் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துறேன். ஏன்னா பச்சை பட்டாணி வந்து நான் வேக வைக்கல. பச்சை பட்டாணி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி தான் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்துட்டு இந்த தக்காளியோட சேர்த்தா கொஞ்சம் நல்லா குக் ஆயிருந்தனால தக்காளியோடய சேர்த்துட்டேன். இப்போ இதோட வந்துட்டு பீன்ஸ், நம்ம கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காய்கறி எல்லாத்தையும் வந்துட்டு இதோட வந்து சேர்த்துக்குவோம். இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு 50-50 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காய்கறி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி இதோட மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம போட்டிருக்க காய்கறிங்க பாருங்கள் ஓரளவுக்கு வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ்க்கு வந்து அவங்க மசாலா எதுவும் தரமாட்டாங்க. அதனால தான் நம்ம இதில் வந்து மசாலா சேர்க்குறோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மசாலா சேர்த்து பாருங்கள். இந்த பிளெயின் நூடுல்ஸ் மாதிரியே தெரியாது. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு இதோட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்துட்டு இதுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாங்க. இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு மூடி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மீல் மேக்கர் பொறிக்கிறதுக்காண்டி இன்னொரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே இந்த மீல் மேக்கரை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மீல் மேக்கரை நல்லா பொறிச்சிட்டு நம்ம இந்த நூடுல்ஸை சேர்க்குறனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம வேக வச்சுருக்கிறதுலேயே உப்பு வந்து ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம். அதனால் அது வந்துட்டு இந்த மாதிரி பொறிச்சு போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம காய்கறி பக்கத்தில் வேக வச்சுருந்தோம்ல, அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் திறந்து பார்க்குறேன். காய்கறிகள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு ஏற்கனவே. இன்னும் 1 நிமிஷம் வேகிற அளவுக்கு இதை வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் மூடி வச்சுருவோம். இதை இந்த மீல் மேக்கர் பொறிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றணும் கூட இல்லைங்க. சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னாவே போதும். இது நல்லாவே பொறிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே இதில் வந்துட்டு நம்ம இதில் வந்து முட்டை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் எது ஊற்ற வேணாங்க. இப்போ நம்ம இதில் இருக்க எண்ணெயே நமக்கு வந்து போதும். இப்போ 1 முட்டை வந்து நான் இதோட வந்து சேர்க்க போகிறேன். முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் தூள் இதோட சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு உப்பு இதோட வந்து சேர்த்துக்கிறேன். இதே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த முட்டை கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா முட்டை கொஞ்சம் நம்ம பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல். இது சைடு ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இந்த மிட்டை வந்து பெருசாக இருக்க முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொத்தி விட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வந்துடும். ரொம்பவே சின்ன பீஸாக இல்லாமல் பெரிய பீஸாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், முட்டையே நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து மீல் மேக்கர் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதே பிளேட்லேயே இதையும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம காய்கறிகள் வேக வச்சிடணும், அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், காய்கறிகள் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதோட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாஸ் ஐட்டம்லாம் இதோட வந்து சேர்த்துக்குவோம். சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் இதில் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு அரை ஸ்பூன் இதோட ஊற்றிக்கோங்க. இதை இந்த காய்கறிகளோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்துட்டு நாம் சாட் மசாலா கொஞ்சமாக இதோட வந்து சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாட் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல நூடுல்ஸ், அதை வந்துட்டு இதோடு வந்து சேர்த்துக்குவோம். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இதோட நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை இதோட கொஞ்சமாக தூவிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க அந்த மசாலாவோட இந்த நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்க்குறேங்க. ஒரு கால் பழம் அளவுக்கு புளிஞ்சுக்கோங்க, சின்ன லெமனில். இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லெமன் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா லெமன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம போட்டிருக்க இந்த லெமனை இந்த எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு முட்டையை சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிட்டால் நம்மளோட இந்த நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. நம்ம எப்பயும் வந்துட்டு வேறு மாதிரி தான் நூடுல்ஸ் செய்வோம், ஆனால் இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீல் மேக்கர் இந்த முட்டை இதெல்லாம் பொறிச்சு போட்டிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பிலேருந்து நம்ம இறக்கிடுவோம் அந்த நூடுல்ஸை. இந்த நூடுல்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.